காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா தோசையும் கார சட்னியும் தான். இந்த கார சட்னி பாத்தீங்கன்னா காரமாவும் நல்லா புளிப்பாவும் சூப்பரா இருக்கும். சோ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், லைட்டா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ரெண்டு தக்காளி தேவையான அளவுக்கு புளி போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கோங்க. வதக்கி நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு அரைச்ச சட்னியை அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அரை சட்னியை ஒரு கிளறி கிளறி இறக்கிக்கோங்க. ஸோ கொஞ்ச நாளாவே என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு 1 வீக்காகவே ஃபீவராகவே இருந்தது. ஸோ அவளுக்கு நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் போயிருந்தோம். கொஞ்சம் ஃபீவர் வந்து விட்டு விட்டு வந்துட்டே இருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம ஃபேமிலியில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆகிடும். ஸோ அதுலேயும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலே நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ஃபீவர் வந்து நைட் ஆனால் கரெக்டாக அந்த 1 o'clockலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவர் அதிகமாக வந்துடுது. அவ என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். என்ன பண்ணாங்கம்மா? என்ன பண்ணாங்க டாக்டர்? என்ன பண்ணாரு? காட்டுங்க பிளட் டெஸ்ட், காட்டுங்க, நல்லா காட்டுங்க. அப்படியா, வலிச்சுதா? சரி சரி, விளையாடுனா சரியாயிடும். சரியா, வெரி குட். போட்டோ எடுன்னு சொல்லிட்டே இருந்தா எங்க மாமியார் ஸ்டைல்ல டிஃப்ரெண்டான கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு காராமணி குழம்பு எப்படி வைக்கலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.